கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை, உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெளி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் ஆணவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானேன். மகா சரஸ்வதியையும் மகா லட்சுமியையும் முருகப் பெருமானையும் எல்லா வல்ல இறைவனையும் இறைவியையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக காயத்ரி தேவியையும் பஞ்சமுக கடவுள்களையும் பஞ்சமூர்த்திகளையும் பஞ்சபூதங்களையும் அனைவரையும் வணங்கி இந்த வரப்போகும் குரு பெயர்ச்சி, அதாவது மேச ராசியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மங்களகரமான தமிழ் ஸ்ரீ சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வளர்வுரை 22/4/2023 இரவு மணி 11:24 PM சனிக்கிழமை இரவு 11:24 மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இவருடைய பயிற்சி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஓராண்டு. அந்த ஓராண்டு குரு பயிற்சி எல்லோருக்கும் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் எல்லோருடைய ஆர்வமும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. இதிலே ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் எது, பாதகமான காலங்கள் எது, உங்களுக்கு எந்த வகையில் இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தரப்போகிறார் அல்லது தடைகள் செய்து ஏதேனும் பாதிப்பை உண்டாக்கப் போகிறார், அது நாம் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் என்பதையெல்லாம் மிகவும் அற்புதமாக ஒன்று திரட்டி ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் நான் இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இப்பொழுது மேச ராசி. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு குரு பயிற்சி சாதகமான ஒன்று. ஆதாயஸ்தானத்தில் அல்லவா குரு பகவான் அமைந்திருக்கிறார். அற்புதமான ஒரு இடம். அவருக்கு பொதுவாக 11ஆம் இடம் நன்மை. அது உங்களுடைய ஆதாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில். இந்த லாபஸ்தானத்துக்கு இன்னொரு பெயர் அதிர்ஷ்டஸ்தானம். ஆக அதிர்ஷ்டமும் லாபமும் சேர்ந்து வரக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் 12 கட்டங்கள்லேயே மிகவும் முக்கியமான வீடாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆதாயஸ்தானத்தை நாம் எல்லோருமே ஆதாயம் கருதி தான் உலகத்தில் செயல்படுகிறோம் எந்த ரூபத்திலையுமே. அப்படிப்பட்ட ஒரு லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதிலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ல் அமர்வது மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பாகும். அது மட்டுமல்ல, அவருடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திற்கு அமைகிறது. உங்களுடைய தைரியம், வெற்றி, பல முயற்சிகள், அதற்கான பேருடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் மிகவும் நல்ல விதமாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு அவருடைய 5ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வைகள் பார்த்தோமேயானால் எந்த வகையிலும் பூர்வ புண்ணியத்தால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், பிள்ளைகளுடைய நற்காரியங்கள், எதிர்கால திட்டங்கள், பல முதலீடுகள், தன்னுடைய நல் எண்ணங்கள், சந்தோஷங்கள் மற்றும் திருமண பாக்கியங்கள், அதிலே தான் விரும்பிய திருமணங்கள், இதெல்லாம் நன்கு கைகூட வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதற்கடுத்து ஆயுள் ஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்கின்றது. அதனால் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால், இல்லை ஆறாக அறுவை சிகிச்சைகள் இருந்தால், இல்லை தன்னுடைய சரீரத்தில் குறைபாடுகள் இருந்தால், இவற்றையெல்லாம் தக்க மருத்துவ ஆலோசனைகள் செய்து தன்னுடைய சரீரத்தை நல்ல விதமாக அமைத்து கொள்ள வாய்ப்புகளும் வழிகளும் இருக்கின்றன. இறையருளும் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு பேருதவியாக இருந்து நல் எண்ணங்களோடு நற்செயல்களோடு நீங்கள் செயல்பட்டு இந்த ஆண்டில் எதிர்பார்த்த எந்த விஷயத்தையும் சரியாக தக்க வைத்துக் கொள்வீர்கள். சொத்துக்கள், வேலைகள், சுய தொழில்கள், திருமணங்கள் மற்றும் புத்திர பாக்கியங்கள், பெரிய அளவிலே பிறரோடு சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதாவது லார்ஜஸ்ட் இன்கம், இந்த மாதிரி முறைகள் எல்லாம், அரசியலில் ஈடுபாடு, பொது வாழ்க்கை, இவற்றெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சமூகமும் அந்தஸ்தும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். ஆக குருவருள் திருவருள் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கி இருக்கின்றன. இதிலே சிறப்புகள் சேர்க்கும் வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக 22, 23, 75 சாதகமாக இருக்கும். வாஸ்து திசைகள் மேற்கு வடகிழக்கு இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழிற்ஸ்தானங்கள் மற்றும் உங்களுடைய பயணங்கள் வெற்றியாக முடியும். அது மட்டுமல்ல MTE இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் என்று பார்க்கிற பொழுது சங்கு அல்லது சக்கரம் இதனை வைத்து வழிபடுவது மிகவும் காரிய சித்தியாக இருந்திருக்கூடும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரையில் மிதுனத்தை பொறுத்தவரையில் சாதகமான இந்த குருவுடைய சாதகமான பலன்கள் எப்போது வரும் என்று நாம் பார்த்தோமே ஆனால் மிதுன ராசிக்கு சாதகமான காலங்களை நாம் இப்போது பார்ப்போம். திருவாலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது முதல் மிருகாசிரிசம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் 22, 2020 முதல் ஜூன் 2023 வரையும் செப்டம்பர் 24 முதல் டிசம்பர் 23 வரையும் சாதகமான காலங்கள் மற்றும் ஏப்ரல் 2024 நன்மையே. பாதிப்பான காலங்கள் ஜூன் 2023 முதல் ஆகஸ்ட் 2023 வரையும் ஜனவரி 2024 முதல் மார்ச் 2024 வரையும் உள்ள காலங்கள் மிகவும் சற்று அதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது ஜூன் 21, 2023 முதல் ஆகஸ்ட் 2023 ஜனவரி 2024 முதல் ஏப்ரல் 2024 வரையும் பாதிப்பான காலங்களாக இருக்கின்றன. பின் ஏப்ரல் 2023 முதல் ஜூன் 2023 செப்டம்பர் 2023 முதல் டிசம்பர் 2023 சற்று நீங்கள் கவனமாக இந்த காலங்களை நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு குருவினுடைய சாதகமான பலன்கள் குறைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான காலங்கள் ஏப்ரல் 2023 முதல் ஜூன் 2023 மற்றும் ஏப்ரல் 2024 முதல் ஏப்ரல் 2024 இந்த காலங்கள் நன்மையே. பாதிப்பான காலங்கள் ஜூன் 2023 முதல் 15/4, 2024 வரை உள்ள காலங்கள் மிகவும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதே. ஆக உங்களுக்கு உகந்த பரிகார ஸ்தலங்கள் உங்களுடைய நற்பலன்களை கூட்டிக்கொள்ளவும் கெடுபலன்கள் அதிகமாக வராமல் தன்னை தற்காத்து கொள்வதும் உரிய பரிகார ஆலயங்கள் பட்டமங்கலம் சென்று இந்திர திசை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சௌமிய நாராயண பெருமாளை தரிசிப்பதும் அதாவது திருக்கோஷ்டியூர் 108 வைணவ ஸ்தலங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தல வழிபாடுகளும் நன்மையே. மாலை தீபம் வஸ்திரம் முல்லைப்பூ குங்குமப்பூ பால் பாயாசம் அல்லது அன்னம் நிவேத்தியம் அல்லது நெய் பொருட்கள் கொண்டு வழிபடுவது மிகவும் சிறந்த ஒன்றே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.